கன்னியாகுமரி மாவட்ட சக்சஸ் என்ஜிஓக்களுக்கான ஆதார கூட்டமைப்பு தேசிய அளவிலான வழிகாட்டுதல் மையம் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சி நாகர்கோவில் அசிசி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் 75க்கும் மேற்பட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை இஸ்ரா அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. இதன் உறுப்பினர்கள் டாக்டர் ஆர் ராஜன், திரு மரிய ஸ்டீபன், திருமதி ஷீலா சகாய ராசையா, திருமதி பரிதா பேகம் மற்றும் டாக்டர் ஏ எம் அரசு ஆகியோர் நிகழ்ச்சியினை அருமையாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு சக்சஸ் புன்னகை முக்கிய சிறப்புரையாற்றினர். என்ஜிஓக்களின் ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறித்தும் வெற்றி பெறும் வழிகள் குறித்தும் அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் தனியார் திட்டங்கள் குறித்தும் நிதிநிலை மேம்பாட்டிற்கு என்ன செய்யலாம் என்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு உகந்த வழிகள் குறித்தும் விளக்கினர் மற்றும் அனைத்து என்ஜிஓக்களின் எல்லா கேள்விகளுக்கு பதிலளித்தும் சிறப்பாக கொண்டு சென்றார். என்ஜிஓக்கள் அவரவர்கள் செல்லும் வழியில்தான் செல்ல வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அறிமுக உரையாக மூத்த என்ஜிஓ திருமதி கமலா கிருபை சமூக நல அறக்கட்டளை இயக்குநர் உரை நிகழ்த்தினர் மற்றும் மூத்த சமூக ஆர்வலர் திருமதி ஜான்சி ராணி மற்றும் மூத்த சமூக ஆர்வலர் திரு தமிழ் தேவனார் அவர்களும் மூத்த சமூக ஆர்வலர் திரு தமிழன் அவர்களும் சமூக ஆர்வலர் திரு புனித தேவகுமார் தலைவர் உலக தமிழ் பாராளுமன்றம் மற்றும் பனை மீட்பு குழு தலைவரும் கலந்து கொண்டு பேசி சிறப்பித்தனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இறுதியாக திருமதி ஷீலா சகாயராசையா நன்றி கூறினார்.